ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பார்த்திபன் சாமுவேல். உங்கள் விருப்பம் எங்கள் சேவை, எங்கள் சேவை உங்கள் விருப்பம். இது உங்கள் வீட்டு சமையல், ட்ரெடிஷ்னல் அண்ட் ப்ரொஃபஷனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிரில்டு பைனாப்பிள். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நம்ம பைனாப்பிளை எப்படி கிரில் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிழக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், டெய்லி நம்முடைய வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிரில்டு சிக்கன் சாப்பிட்ருக்கலாம், அதே இது பைனாப்பிளில் கிரில்டு பண்ணால் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்றைக்கி எடுத்துக்கிட்டது ஒரு சின்ன பைனாப்பிள் தான், ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு நார்மலான சைஸ் தான். பாருங்கள், இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாகவே நம்ம பைனாப்பிள் கட் பண்ணுறது ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதை நீங்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ணாலே போதும். நீங்கள் பாட்டமும் அந்த டாப் அந்த ரெண்டையும் நீங்கள் நினச்சிடுங்க. ஃபஸ்ட் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட தொழில் எடுக்கிறது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் கத்தியை லைட்டாக அந்த ஓரத்தில் வச்சுருக்கீங்க, லைட்டாக சினைக்கு எடுத்தாலே போதும், நம்ம நினச்சிக்கலாம். ஈஸியாக வந்து அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடலாம். பைனாப்பிள் பொறுத்தளவில் ரொம்பவும் ஹெல்த்தாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்பவும் விருப்பப்படும். நீங்கள் அதுவும் இந்த கிரில்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போது ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியாச்சு, நம்ம லைட்டாக கழுகி எடுத்துக்கலாம். எனக்கு கழுகிறது ரொம்ப நல்லது தான். பாருங்க, கொஞ்சமாக தண்ணி விட நினச்சிடுங்க, கழுகி எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், தவாவில் போடுறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நீளமாக பெரிய பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து வேகிறதுக்கும் நமக்கு டைம் எடுக்கும், கிரில் ஆகிறதுக்கும் நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதே இது நீங்கள் ரவுண்டாக எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவும் சிம்பிள் மெத்தடாக இருக்கும். பாருங்கள், நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வத்தல் பொடி எடுத்துருக்குறேன், உப்பும் கொஞ்சம் உங்கள் தேவைக்கு நீங்கள் உப்பு எடுத்துக்கிடலாம், கொஞ்சமாக எடுத்துக்கிடுங்க. அதாவது ஜீரக பொடி வந்து ஒரு பிஞ்சளவு எடுத்தாலே போதும், கொஞ்சமாக ஜீரக பொடி, நல்ல மிளகு பொடி நமக்கு காரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமாலும் எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ லெமன் ஜூஸு நான் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காண்டி நான் எடுத்துருக்கேன் லெமன் ஜூஸு. இப்போ கொஞ்சமாக வாட்டர் தண்ணி நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு வந்து அதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நினச்சிடுங்க, நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க, அது நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம நினச்சிக்கலாம், ஆக்கிக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு, இந்தளவுக்கு நமக்கு பேஸ்ட்டாக இருந்தாலே போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பைனாப்பிள் எடுத்துருக்குறோம். இதில் வந்து நீங்கள் வந்து மசாலா நம்ம வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இந்த மசாலா வந்து உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ரொம்ப காரம் வேணால் நீங்கள் காரம் எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு நீங்கள் ஸ்பூன் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், ஆனால் வந்து அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நீங்கள் நினச்சிடுங்க, கையை வச்சு எல்லா இடமும் அந்த மசாலா வந்து படுற மாதிரி நினச்சிடுங்க, கரெக்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து எல்லா இடமும் சாப்பிடச்சோம், நமக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து கரெக்டான ஒரு அளவு இருக்கும். பொதுவாகவே பைனாப்பிள் வந்து ஒரு இனிப்பும் புளிப்பும் சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம வேறு நல்லா காரமும் ஆட் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த சால்ட்டோட சேர்ந்து வரைச்சோமோ அது வந்து ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து கிரில் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு சாட் மசாலா வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம், சாட் மசாலா கூட நம்ம நினச்சிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பாருங்கள் எல்லா இடமும் ஓரளவு கரெக்டாக பட்டுடுச்சு, இந்தளவுக்கு இருந்தாலே போதும். நீங்கள் நினச்சிடுங்க, ஒரு 10 நிமிஷம் நம்ம நினச்சிக்கிறத அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து அப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த ஜூஸ் அந்த கரெக்டான மசாலா வந்து எல்லா இடமும் கரெக்டான அளவில் வந்து பிடிச்சிருக்கும். நீங்கள் நினச்சிங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதை நினச்சிக்கலாம், ஒரு ஓரத்தில் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு தவா எடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து தவா இல்லைன்னா தோசைகள் ஒன்று எடுத்துக்கிடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ அந்த இதில் நம்ம நினச்சிக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் அளவு நினச்சிக்கலாம் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிடுங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன், 1 டேபிள்ஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அந்த ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆனவே நீங்கள் நினச்சிக்கலாம். ஒவ்வொரு பீஸாக வந்து நினச்சிக்கலாம், வைக்க ஆரம்பிச்சிக்கலாம். உங்கள் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் கரெக்டாக சரௌண்டிங்கில் வச்சுட்டிங்கன்னா வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெயில் வந்து மீன் எப்படி பொரிச்செடுப்போம், சிக்கனை வந்து நம்ம வந்து சுத்தெடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நினச்சிடும். லைட்டாக ஒரு ஆயில் அப்ளை பண்ணி நினைச்சு போகிறோம், நம்ம அந்த பைனாப்பிளை வந்து நம்ம அன்றைக்கி கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நமக்கு வந்து கரெக்டாக வச்சாச்சு, நீங்கள் நினச்சிக்கலாம். ஃபயர் வந்து சிம்மில் வச்சுருங்க, நீங்கள் வந்து ரொம்பவும் ஹையாக வச்சுட்டிங்கன்னா உடனே கரைஞ்சி போயிடும், கீழே ஒரு சைடு மட்டும் கரைஞ்சிடும். நீங்கள் அதனால் ஃபயர் அனுப்பிச்சிடுங்க, சிம்மில் வச்சு நீங்கள் வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கே தானாக தெரியும். நீங்கள் வந்து லைட்டாக தொட்டு பார்த்தா கூட தெரியும் அந்த ஹீட் வந்து மேலே வந்து இறங்கியிருக்காது. இப்போ கொஞ்சமாக நினச்சிக்கலாம், சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் லைட்டாக நினச்சிடுங்க, சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. சில வந்து சுகர் பேஷண்ட்டாக தான் நீங்கள் நினச்சி சுகர் வந்து ஆட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குதுன்னு நினச்சிடும். சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் லைட்டாக, நீங்கள் வந்து ரொம்ப எடுக்கணும்ல, லைட்டாக நினச்சிக்கலாம், மேலே தூத்தி விட்டாலே நமக்கு போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நினச்சிடலாம், வெயிட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகும், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நினச்சி வந்து மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம நினச்சிடும் இப்போ வந்து ஒரு சைடு விட்டு மறு சைடு நினச்சி மாற்றி போடுறோம்.
எதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்திருக்கும், இனி மறு சைடு நம்ம மாற்றி பிடிச்சோம்னா வேகும். அப்போ நீங்கள் நினச்சிடுங்க லைட்டாக சுகர் வந்து அடுத்த சைடு நீங்கள் நினச்சி வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆயிரும், மெல்ட் ஆன அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி நினச்சிக்கலாம், இனி திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள் நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஃபுல்லாகவே ஃபயர் வந்து சிம்லேயே வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக ரெண்டு சைடு வந்து கரெக்டாக வந்துருக்கும். இப்போ நம்ம நல்லா வந்துருச்சு, நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். இப்போ சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆனவே நீங்கள் வந்து எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல கிரில்லோட அந்த ஃப்ளேவர் வரும். இப்போ உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் வேணால் நீங்கள் ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் கூட வைக்கலாம், ஆனால் நமக்கு அது தேவையில்லை. இதுவே நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அது மட்டும் இல்லை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணுவாங்க, நமக்கு சாட் மசாலா தேவையில்லை. நமக்கு வந்து நார்மலாக நமக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கனால அந்த ஃப்ளேவர் நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். பாருங்கள் நம்ம நல்லா கிரில் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எப்படி இருக்குங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத. ஏன்னா ஒரு கிரில்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, அதே இது பைனாப்பிள் நீங்கள் எப்படி பண்ணால் எப்படி இருக்குங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும், அந்த சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த லெமன் ஜூஸ் இருக்குது, எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்சர் ஃப்ளேவரில் ஒரு கில்டு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிழக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், டெய்லி நம்முடைய வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.